திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக மின்வேலியால் 3 உயிர்கள் பறிபோயிருக்கும் நிலையில் மின்வேலி அமைப்பது தொடர்பான அரசின் விதிமுறைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வனப்பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் மின் கட்டுமானம் எதுவும் இருக்கக்கூடாது. விளை நிலங்களுக்கு மின்வேலி தேவை என்றால் சோலார் பேனல் அமைத்து அதிலிருந்து வரும் மின்சாரம் மூலம் மட்டுமே மின்வேலி அமைக்க வேண்டும். இதற்கென வனத்துறை, வருவாய்த்துறை, மின்வாரியம் அடங்கிய கமிட்டி உள்ள நிலையில் அதன் மூலமாகத்தான் அனுமதி வழங்கப்படும். மின்வேலி அமைக்கவுள்ள உரிமையாளர் நிலத்தின் பட்டா, சிட்டா உள்ளிட்ட அரசு ஆவணங்களுடன் அந்தந்த வனச்சரக அலுவலகத்தில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்த பிறகு டெக்னிக்கல் சைட் எனப்படும் தொழில்நுட்பம் சார்ந்தவை குறித்து மின்வாரியத்தினரும், உரிமையாளர் நிலம் குறித்து வருவாய்த்துறையினரும், வனம் மற்றும் வன விலங்குகள் குறித்து வனத்துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்து தடையில்லா சான்று வழங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவர். மின்வேலிக்கு 26 மில்லி ஓம்ஸ் அளவுக்கு மட்டுமே மின் அழுத்தம் இருக்க வேண்டும். இதனால் மின் அதிர்வை மட்டுமே ஏற்படுத்த முடியுமே தவிர மின்சாரம் தாக்காது. இதன் மூலம் வன விலங்கு மனிதர்களுக்கு எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாது. வன விலங்குகளால் பயிர்ச்சேதம் ஏற்படும் போது அதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வனத்துறை வழங்குகிறது. இப்படி இருக்கும் சூழலில் மக்கள் மின்வேலி அமைப்பது அவசியமற்றது என கூறுகின்றனர் வனத்துறை அதிகாரிகள். வனவிலங்கு மற்றும் மனித மோதல்களை தடுக்க அரசு விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அவை கடைகோடி மக்கள் வரைக்கும் சென்றடைந்துள்ளதா என்றால் சந்தேகம்தான். இதுபோன்ற துயரங்களும் சட்டவிரோத செயல்களும் நீடிக்காமல் இருக்க தேவைப்படுவோருக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது துறை சார்ந்த அதிகாரிகளின் கடமையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் சா குமரவேல். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளை